ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் புளித்தொக்கு எப்படி ரெடி பண்ணி நான் பேக்கிங் பண்ணுறேன்றது பார்க்கலாம். இந்த புளித்தொக்குக்கு வெந்தயம் வறுத்துக்கலாம். இதுக்கு 50 கிராம் வெந்தயம், 30 கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நிறம் மாறிடுச்சு, வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது மாற்றியாச்சு. இதே பேனில் 250 கிராம் நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, இதோட தோல் விடுற அளவுக்கு நம்ம இந்த சட்டியில் வறுத்தா போதும். கைவிடாமல் வறுத்தோன்னா எல்லா பருப்புலேருந்தும் தோல் ஒரே மாதிரி விட்டுரும். இப்போ வறுத்தாச்சு, இந்த பேனோடைய இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 400 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட 50 கிராம் உளுத்தம் பருப்பும் கடுகும் சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இந்த டைமில் 1/4 கிலோ கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை பருப்பை தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு 30 கிராம் வரமிளகாய் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. எல்லா பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 100 கிராம் வெள்ளையில் சேர்த்து எள் பொரியிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எள் பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 150 கிராம் உப்பு, 100 கிராம் வெறும் மிளகாய் பொடி, 50 கிராம் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது சேர்த்துட்டு சிம்மை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடி கருகிறாத அளவுக்கு, ஆனால் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இது கூட 1/2 கிலோ புளியை 1 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிச்சாரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கியாச்சு. நான் போட்ட உப்பு இந்த தொக்குக்கு சரியாக இருக்கும். இது 20-30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் சுண்டிருச்சு. நம்ம முன்னாடி வறுத்த வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 கொதி வந்தால் சரியாக இருக்கும். இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிச்சு, பேக் பண்ணிக்கலாம். நான் இதை 1/4 கேஜியாக நான் பேக் பண்ணுறேன். 1/2 கேஜி 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். நம்மளோட ஆர்கிடி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வறுத்த சத்து மாவு, சாம்பார் பொடி, இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, பரண்டை இட்லி பொடி, புளித்தொக்கு, இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமாகவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலமாக சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.